மியான்மரில் இராணுவ புரட்சிக்கு காரணமான இராணுவ அதிகாரிகள் மீது அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. மியான்மரில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய இராணுவம் அரசின் தலைவர் ஆங்சான் சுகி உள்ளிட்டோரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் இராணுவத்தின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆட்சியை கைப்பற்றிய இராணுவ அதிகாரிகளுக்கு தடை விதித்துள்ளார். இதன்படி அமெரிக்காவில் உள்ள மியான்மர் அரசின் 8,000 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் மியான்மர் அரசுக்கு பலனளிக்கும் வகையில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் பைடன் தெரிவித்துள்ளார். இராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து கூடுதல் தடை நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார்.